பருத்தி கொட்ட புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு. இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாணி, இந்த பரதேசி பைய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குதா? புரியுது புரியுது, நீங்க எதை குட்டி காட்டுறீங்கன்னு. தினம் காப்பியும் பலாரமும் இங்க இருந்து போகுத வழிய அந்த ஆபீசர் பையன்கிட்ட எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே, அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா. பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி நாலு கெஞ்சல் நாலு கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? வேண்டி, இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா? ஏங்க வரலாங்களா? அதுதான் உள்ளதா வந்துட்டியே, அப்புறம் என்ன வரலாமா? வாய, எங்களுக்கு என்ன பயமா? என்னங்க வரலாங்களா? வாங்க வாங்க. அப்பா, தம்பி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு. போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க. நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பாத்தங்க, அடிக்கடி உங்க பொண்ணை பாக்குறேன், அதனால அதுகிட்டே கத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா, அதனால அதுகிட்டே பாட்டு கத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்னங்க, நம்ம பொண்ண தம்பி கிட்ட தானே பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம், இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம். கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, பெரியவங்க உத்தரவு கொடுத்தா ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழுழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் தெக்கணமும் மதி சிறந்த திராவிடனல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே எத்திசையும் புகழ் இருந்த பெரியா சொல்றாரா? நானும் அதத்தான் உசாரா கவனிச்சுட்டு வரேன். கோழி கல்யாணம் இருந்தாலும் நாளை குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது பாரு. வாழ்த்துடுமே. இந்த கல்யாணம் நம்ம பண்பாட்டுக்கு எதிரானது. என்னப்பா இது, கடைசி நேரத்துல வில்லங்க, எதுவா இருந்தாலும் தாலி கட்டின பிறகு பேசிக்கலாம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசத்துக்கு ஒண்ணுமே இல்ல. என்னடா டிங்கு திடீர்னு வந்து கலாட்ட பண்ற? கீதா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இத பத்தியெல்லாம் தெரியாது. டேய் டிங்கு, இப்ப நீ விவரமா சொல்லல உன் முதுகுல டின்ன கட்டிடுவேன். நான் சொல்றது நீங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் செய்வது தவறு, கோழிக்கும் சேவலுக்கும் தான் கல்யாணம் செய்ய வேண்டும். டேய், கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் பண்றதுல என்னடா நஷ்டம்? சபாய், சரியான கேள்வி. கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்காது, கோழிக்கும் சேவலுக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்கும். ஓஹோ, நீ சொல்றது பார்த்தா முட்டைக்காக தான் கல்யாணம் நடக்குது போல இருக்க. ஆமா, முட்டைக்காக தான் கல்யாணம். இல்ல, கல்யாணத்துக்காக தான் முட்டை. இல்ல, முட்டைக்காக தான் கல்யாணம். நான் சொல்றதுதான் சரி. நான் சொல்றதா சரி? இல்ல, நான் சொல்றதா உண்மை? நான் சொல்றதா சரி? டேய், நான் சொல்றதா சரி? நான் சொல்றதா சரி? நான் சொல்றதா சரி? நான் சொல்றதா சரி? டேய் சொல்ற. கோழி முட்டை போட்டுச்சு. என்ன கிடாது, கோழிக்கே இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ள எப்படி முட்டை? நிச்சயமாக இதுக்கு ஒரு சேவல் தான் காரணமாக இருக்க முடியும். யார் அந்த சேவல்? என்னப்பா தம்பி, என்னண்ணா வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா? என்னண்ணா ரொம்ப அழுத்துக்கிறீங்க?
அதை ஏன்பா கேக்குற? இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசியை வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. ஆமா, உங்க பேர் என்ன? சின்ன பையன். அப்ப அந்த லெட்டர் என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது? ஆமா, என் பெரிய பையன் துபாயில இருக்கான், அவன் எழுதியிருக்காப்பா. நல்ல போன, உங்க பேரே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க எல்லாம் இங்க மத்தவங்களுக்கு லெட்டர் கொடுத்து. எனக்கு ஞாபகம் மறதி இல்லன்னா நான் போஸ்ட் மேனாவா இருப்பேன், போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாவே ஆயிருப்பேன். கிழிச்சிருப்பீங்க. தபால்காரனே, பட்டு வாடாலாம் முடிஞ்சு போச்சா? யார பார்த்து கேக்குற, பட்டு வாடா முடிஞ்சதான்னு? இத பாரியா பையே காலி. இந்தாங்க பெரியவரே, இந்தாங்க உங்களுக்கு லெட்டர். என்ன தபால்காரர், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? வேலையை விட்டுட்டீங்களா இல்ல அவங்கள அனுப்பிச்சிட்டாங்களா? ஏயா, யூனிஃபார்ம் பாக்குறியா? தெரியல. இல்ல, கீதா பொண்ணும் டிங்கும் யார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய லெட்டர் எங்கிட்ட ரெண்டு கொடுத்தாங்க, பாத்துக்கங்க. கீதா டிங்கு ஹாஸ்டல் வரல, டிங்கு வாடா ஓடினா, டிங்கு வா வா வா. வாட்டா குளிக்கலாம். என்ன விஷயம்? குளிக்கிறடா, ஆம்பளைங்க குளிக்க கூடாது. சின்ன பையன் இல்லக்கா? ஆமாண்டா, இதுல என்ன சந்தேகம்? ஜான் பிள்ளை நானும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தானே. அக்கா அவக்கட்டுமா? அவர்ரா வேண்டா, குண்டா அவக்காத. ஏய், இப்ப என்ன தாண்டி சொல்றீங்க? ஆம்பளைங்க குளிக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு, அவன் அங்க போய் குளிக்கட்டும். இங்க குளிச்சானா பஞ்சாயத்து கூட்டி உங்க ரெண்டு பேரையும் நார் அடிச்சிருவோம். ஏண்டி, சேலைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே எங்களை நார் அடிப்பீங்க? இப்ப உங்களை குளத்துக்குள்ளேயே நாங்க நார் அடிக்கிறோம். டிங்கு எட்ர புடவிய. ஒரு காபி, டீ, மோர், ஆலிக்ஸ், போன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்க. ஏன் சார், என்ன விருந்துக்கா வந்திருக்கோம். அட, ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை இருக்கட்டுமா, நீங்க பொண்ண பத்திருக்கீங்களா, ரவுடிய பத்திருக்கீங்களா? இல்லையா, எனக்கு ரொம்ப நாள ஆம்பளை புள்ள இல்ல, அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம். ஏ, இவன் ஆம்பளை இல்லையா? இவன் லேட்டா பிறந்தான். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத, மாப்பிள்ள வேண்டாம். ஏன், நான் இல்ல? எதே மாப்பிள்ள பாக்குறதுக்குமா? எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள்ள பாக்குறது? உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது, நாங்களே பாத்துக்கிறோம். என்னங்க பேசாம, நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைதாசி போடுங்க மாப்பிள்ள பாக்க சொல்லி. ஓ, இந்த எழுதிடுறேன். யாரா நீங்க? நாங்க ஹெட்மாஸ்டர் பசங்க, புதுசா வந்திருக்க ஆபீசருக்கு காபி கொண்டு வந்திருக்கோம். அப்படியா, வாங்க கைய கட்டு. இங்க தங்கி இருக்கிற ஆபீசர் ரொம்ப கோவக்கார், அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோட செய்ய சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார். அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க, நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணாமான் சொல்லுவேன். குடு சொல்றா. ஏண்டா, புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ல கொலை பண்றதுக்காகவே காப்பில கிளாஸ் போட்டு கொண்டாந்துருக்கீங்க? நட போலீஸ். இந்த பசங்க ரொம்ப வாளுங்க, காதை புடிச்சு நல்லா முறுக்குங்க. டேய், ஆபீசர் கிட்ட தகராறு பண்றீங்க? இவர்தான் ஆபீசர்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக அடங்கி வந்தீங்க? காபி கொடுத்துட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. டேய், காபிலே அப்படி கிளாஸ் தூள் போட்டுருக்கீங்களே, சாப்பாட்டுல என்னென்ன கலப்பீங்க? தெரியாது. ஏன்டா அழுகுற? நீங்க அழுகுற மாதிரி மிரட்டுனீங்க, அதான் அழுகுறான். ஆஹா, அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றேன், அப்படி வா. இந்த எட்டனாவே இந்த கைக்குள்ள போய் வைக்கிட்டேன்.
போட போற சாப்பாடை வச்சுதான் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும். பையா சின்ன பையா, மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அட, இது என்ன அதிசயமா இருக்கு ஐயா? ஒரு விண்ணப்பங்க. என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயில்ல நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். நீயா? அடடட, ரொம்ப நல்ல விஷயமாச்ச. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஒரு அஞ்சோ பத்தோ. அஞ்சோ பத்தாவது பைத்தியக்கார, 50 ரூபா தர்றேன். கொஞ்சம் நம்ம தெருவுலயே வந்து உருளு. எதுக்கு? ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டோசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும், வரேன். யாருகிட்ட இருந்து வந்திருக்குது? கல்யாணி, கல்யாணி. ஏன் கத்துறீங்க? நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குடி. ரமா கிட்ட இருந்தா? என்ன எழுதிருக்கா? படிச்சா தானே தெரியும். நீ படிக்கிறியா, நான் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க, நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே. படிச்சா குரல் கணீர்னு இருக்கும், படிங்க. குரல் மாத்திரமா? நான் எது செஞ்சாலும் கணீர்னு தான் இருக்கும். தெரியுது, நீங்களே சொல்லிக்காதீங்க, படிங்க. என்னங்க கணீர்னு படிப்பீங்கன்னு பார்த்தா கங்கங்கங்கங்கறீங்க. நம்மள பத்தின சமாச்சாரத்துக்கு தான் கங்கங்க. விஷயத்துக்கு வரும்போது கணீர்னு படிப்பேன்டி. சரி சரி. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன். மேல்நாட்டில் படித்த ஆபீசர். என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய். இன்னும் ஒரு வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார். தாயில்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கீங்க மாமி இல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு? இன்னும் கேளு. அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமாம், ருசியாக சமைக்க தெரிய வேண்டும், படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு, ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்யராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன். இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது, லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதியிருக்கான். அட, வாங்குறத வாங்குவோங்க, அடிக்கிறது 100000 ஆயிரமாங்கறத அப்புறமா தெரிஞ்சுட்டு போதும். இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட, சும்மா இருங்க, விடுறதா இல்லனா. பூதங்குடியெல்லாம் இறங்க. ஐயையோ, நம்ம பொண்ண மூணாந்தாரமா கொடுக்கறது? ரைட் ரைட். சுப்பிரமணி. எஸ் சார். தாஜ்மஹால கட்டினது யார்? யாரு கட்டினதுதான கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹால திருந்த மாதிரி அழுகிய. சத்தியமா நானும் எங்க அப்பாவை கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே, இதுக்கு ஏன் அழுகுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மார் அடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்ற. ஹெட் மாஸ்டர் சார். வாசனப்பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு, நீ யோஜனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா. எவரமாத்தான் சொல்ல, அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலா மஜுன் கேட்டாங்க. போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு.
அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. ஏங்க இது புது முடி தானே? ஆமாயா. நமக்கு எந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா, ஒரு தீவட்டிக்கா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்பகால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்கியராஜன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும், அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போக வேண்டிய கிருக்கேன்? இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற இருந்தாலும் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் தான், நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்கேன். வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கியிருக்காங்க? நாலு பேய், நாலு பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி. அது மற்ற பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கே தான் தங்க போறாரு, நல்ல கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? ஏழு ரூம் ரெடி. அடேங்கப்பா, ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க ஏழு ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், ஏழு நாளைக்கு ஏழு ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூமை கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க, ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு